ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பிளான் பார்த்தீங்கன்னா மருந்துக்கோட்டைக்கு டாப்பில் போய் ஸ்டே பண்ணுறது தான் பிளான். இந்த மருந்துக்கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்லைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மருந்துக்கோட்டை வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன்று போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மருந்துக்கோட்டைக்கு டாப்புக்கு ரீச் ஆகும்னா நீங்கள் ஒரு 3 hour இல்லைனா 4 hour ட்ரக்கிங் பண்ணால் மட்டும்தான் மேலே போய் ரீச் பண்ண முடியும். நாங்கள் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 2:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் யாராவது ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து கரெக்டான டைம். நம்ம எவ்வளோ தூரம் லேட்டாக கிளம்புறோமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக இருட்டிடும். நாங்கள் மேலே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சிக்கன் எல்லாம் சமைச்சிட்டு ரிட்டர்ன் வராது மாதிரி தான் பிளான் பண்ணி போகிறோம். ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 2:30, ஆல்மோஸ்ட்டு 85% வந்து ரீச் ஆகிட்டோம். 5:45 டைம்க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். 15% போனோம்னா ஹில் டாப்பை வந்து ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக ஈவினிங் 5:45 வந்து மலையோட டாப் ஆல்மோஸ்ட் கிட்ட போயாச்சு. டாப்பு கிட்டே நிற்கும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று காத்திருந்து. ஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட்டில் வராங்க, அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க மேலே வந்து குழி இருக்குது அப்படின்னு. என்னது குழி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா புலி வந்து ஒரு மாடை வந்து அடித்து சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வரும்போதே பார்த்தோம், நிறைய மாடு வந்து மேலே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே போகும்போது வந்து மாடு செத்து கிடந்துருக்குதான் பார்த்துருக்காங்க. பட் அது வந்து செத்து கிடந்துருக்குன்னா அதை அடித்து போட்டு செத்துருக்கு. அவங்க கெஸ்ஸிங்கில் வந்து அது வந்து புலி தான் அடித்து போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க கெஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து மேலே போகாதுங்க, மேலே போனீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று வந்து கீழே போகணும் இல்லைனா ஹில் டாப்புக்கு மேலே போகணும். ஹில் டாப்புக்கு மேலே போகணுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். அதே இது கீழே நம்ம இப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது கிட்டத்தட்ட ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து ஈவினிங் 6 மணி, இருட்டிடுச்சு. செஞ்ச தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேட்டாக வந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணது தான். கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்திருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:00, ஃபுல்லுமே இருட்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ரிட்டர்ன் வந்து கீழேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நடந்துகிட்ருக்கோம். மருந்துக்கோட்டைக்கு கீழே ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:00. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு பிளான் போட்டோம்.
எல்லாம் சிக்கனெல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு வந்து 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சரி தூங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். தூங்கலான்னு பார்த்தா எங்கே தூங்குறது, எந்த சைட்லேருந்து புலி வரும்னே ஒரு பயமாகவும் இருந்துருச்சு. ஆனால் மேலே வந்து புலி இருக்குது போக வேண்டாம்னு சொல்லிட்டு குரூப்பில் ஒரு ஆள் சொன்னாலும் முத ஆளாக புரட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. சரி புலி வருது புலி வருதுன்னு போய் சொல்லி எல்லாரையும் எழுப்பி விட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் போனது வந்து December 26. ஸோ அந்த மவுண்டர்லேருந்து நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் கன்னியாகுமரியில் இருக்க சர்ச் எல்லாமே தெரியும். அந்த சர்ச்சில் போட்டிருக்க லைட்டு டிசைன் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு அல்லாக்கா படுத்து வானத்தை பார்த்தீங்கன்னா வானம் ஃபுல்லுமே ஸ்டார். அந்த ஸ்டாரையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு படுத்து கிடந்து நைட்டு ஸ்டார்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கும். சென்னையில் ஒர்க் பண்ணும்போது மொட்டை மாடியில் படுக்கும்போது ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தது, அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறோம். நம்ம கேங்கில் ஒரே ஒரு மனுஷனை மட்டும் பாராட்டணும், அந்த உதயா ப்ரோவை மட்டும் பாராட்டணும். மனுஷன் வந்து 11 மணிக்கு தூங்க ஆரம்பித்த மனுஷன் 5 மணிக்கு தான் எழும்புறாரு. புலி வந்தால் என்ன, மயிறு வந்தால் எனக்கு என்னன்னு அவர் பாட்டுக்கு படுத்தவர் தான். இப்படியே 4 மணிக்கு தூக்கம் வந்துடுச்சு. 4 மணிக்கு தூங்கி சரி 5 மணிக்கு எழும்பலாம், சன்ரைஸாகவும் ஒரு வீடியோ எடுக்கலாம். அப்படி ஃபுல்லும் பனிமூட்டமாக இருக்கும்னு பார்த்தா சன்ரைஸும் வரல பனிமூட்டமும் வரல. சரின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே எழும்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம். இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும் இல்லை, நார்மலாக ஒரு குளிர். சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த பறவையோட சவுண்டு நம்மளால் கேட்க முடியும். அந்த சவுண்டை கேட்கும் போதே ஃபீலிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன ஒரு மிஸ்ஸிங்னா மேலே வந்து டாப்புக்கு போக முடியல. மேலே டாப்பில் தான் நான் இந்த நேரத்துக்கு இருந்திருக்கணும். மேலே டாப்பில் இருந்தோன்னா வியூ வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும், கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி நாங்கள் ஒருக்கா டாப்புக்கு போயிட்டோம், கூட வந்தவங்களுக்கு தான் போக முடியல. ரொம்ப தூரம் மேலே ஏறிட்டு போக முடியாத வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன ஒரு ஆசைனா மேலே வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு வந்து மருந்துக்கோட்டைக்கு மேலே டாப்பில் இருக்கணும் ரொம்ப நாள் ஆசை. பட் அது வந்து இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஒரு நாள் நடக்கும், பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.